ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி ராம் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பூஜா ரூம் கிளீனிங் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து எங்களோட பூஜா ரூம். ரொம்பவே ஒரு சின்ன கபோர்டு தான். ஸோ சாமிக்கு எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி காஞ்ச பூவை எடுத்துடணும். இது வந்து நேற்று வச்ச பூ, எல்லாமே வந்து கொஞ்சம் வாடினபடி ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து வாடின பூ வந்து நம்ம சாமிக்கு வைக்கக்கூடாது. ஸோ அதனால் நம்ம இது எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பூஜா ரூமில் சின்னதாக ஒரு கண்ணாடி வச்சுருக்கோம். இந்த மாதிரி பூஜா ரூமில் கண்ணாடி வைக்கிறது ரொம்பவே நல்லதுன்ட்டு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஒரு சின்ன கண்ணாடியும் வந்து பூஜை ரூமில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். சாமி கும்பிட வரும்போது நம்மளோட முகம் வந்து அந்த கண்ணாடியில் தெரிகிற மாதிரி இருக்கணும், அதாவது முன்னாடி வைக்கணும் அப்படின்னு சொன்னதால் ஒரு சின்ன கண்ணாடி நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த குருவாயூர் சாமி பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் கேரளா டூர் போயிருந்தோம். அப்போ வந்து இந்த ஃபோட்டோ நாங்கள் வாங்கியிருந்தோம். இது எங்களுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஃபோட்டோ. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம குபேரர் வச்சுருக்கோம். ஸோ குபேரரோட வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தட்டில் தான் நம்ம வைக்கணும், சும்மாவே அப்படியே வைக்கக்கூடாது. ஸோ வந்து அதுக்குன்னு அழகாக ஒரு சின்ன தட்டு அரேஞ்ச் பண்ணி குபேரர் நாங்கள் வச்சுருக்கோம். குபேரர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா 21 ரூபாய் காசு வச்சுருக்கோம். வச்சா நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் அதனால் இந்த பைசா வச்சுருக்கோம். குபேரர் பக்கத்துலேயே வந்து குபேர விளக்கு வச்சுருக்கோம். ஸோ இது வந்து நம்ம விளக்கு ஏற்றும் பொழுது ஒத்த படையில் நம்ம விளக்கு ஏற்றணும், ரெண்டு விளக்கு ஏற்றக்கூடாது. ஸோ அதனால் நாங்கள் குபேரர் விளக்கோடு சேர்த்து எங்கள் பூஜை ரூமில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 விளக்கு ஏற்றுவோம். விளக்கு வைக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து நம்ம திரியை வந்து மாற்றிடணும். டெய்லியுமே வந்து நம்ம விளக்கு திரியை சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப நல்லது.
நெக்ஸ்ட் ஃபோட்டோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருள்மிகு பண்ணாரி அம்மன் ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலத்துக்கு போயிருந்தோம் நாங்கள். ஸோ அப்போ வந்து இந்த ஃபோட்டோ வாங்கியிருக்கோம். நாங்கள் வந்து ஒரு 10 இயர்ஸ் பிஃபோராகவே நான் இந்த ஃபோட்டோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அது நான் எங்கே வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பீரோவில் வச்சுருக்கேன். ஸோ இன்னொரு ஃபோட்டோ வேணும் அப்படின்றதுக்காக பண்ணாரி அம்மன் ஃபோட்டோ ஒன்று வாங்கினோம். ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள். எனக்கு பர்சனலாக பார்த்தீங்க அப்படின்னா பண்ணாரி அம்மன் ரொம்பவே ஃபேவரட். கோயம்புத்தூரில் எங்கள் அண்ணா இருக்காங்க, திருப்பூரில் எங்கள் அம்மா வீடு இருக்குது. ஸோ இவங்க வீட்டுக்கு போகும்பொழுது கண்டிப்பாக நாங்கள் பண்ணாரி அம்மன் கோயில் போகிறத தவற விடவே மாட்டோம். உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, பண்ணாரி அம்மன் ப்ளாக் ஒன்று போட்டிருப்போம். ஸோ இந்த அம்மன் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ ஒன் டைம் சர்ச் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த சங்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து மகாலட்சுமி சங்கு பூஜை ரூமில் சங்கு வச்சுருக்கோம் அப்படின்னா மகாலட்சுமி இருக்கிறபடி இருக்கும். ஸோ இந்த சங்கு வந்து நம்ம எப்படி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூர் முனை வந்து நம்மளை பார்த்தபடி இருக்கும். அந்த சைடு வந்து சக்கரம் மாதிரி இருக்கிற டிசைன் வந்து சாமியை பார்த்தபடி இருக்கணும். அது கூடவே வந்து நான் கோமதி சக்கரம் வச்சுருக்கேன், 5 கோமதி சக்கரம் வச்சுருக்கேன். இது வந்து நாங்கள் மெரினா பீச் போகும்போது ஒரு ஷெல் கடையில் தான் வாங்கினோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம இதை பூஜையில் வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சங்கு அதுக்கப்புறம் கோமதி சக்கரம் இதெல்லாம் வந்து பச்சை பாலில் ஒரு வாட்டி போட்டு நம்ம நல்லா அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு நம்ம அதை வைக்கலாம். எந்த டேஸில் வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெள்ளிக்கிழமையில் வைக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா இதை நம்ம எப்போ சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி அன்னைக்கு, அதாவது மாதத்துக்கு ஒரு வாட்டி பௌர்ணமி அன்னைக்கு இந்த அரிசி, தட்டில் இருக்க அரிசி எல்லாமே எடுத்துட்டு நம்ம திருப்பியும் இதை பால்லேயும் சுத்தமான தண்ணியிலையும் வாஷ் பண்ணிவிட்டு அன்றைக்கி நம்ம இதை நம்ம பூஜை ரூமில் அரேஞ்ச் பண்ணலாம். எவ்ரி வீக் வந்து இதை நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோழி வச்சுருக்கோம். ஒத்தப்படையில் வந்து நம்ம சோழி வச்சுருக்கோம். சோழியும் வந்து பூஜை ரூமில் வைக்கிறது ரொம்ப நல்லது. பக்கத்தில் வந்து ஒரு ருத்ராட்சம் இருக்குது. அந்த ருத்ராட்சம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் தேரடி கோயிலில் வடியுடையம்மன் வந்து ரொம்பவே ஃபேமஸ். அந்த கோயில் போயிட்டு நாங்கள் வெளியில் வரும்பொழுது ஒரு சிவனடியார் வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த ருத்ராட்சம் கொடுத்தாங்க. ஸோ அதனால் நான் அது வந்து இந்த பூஜை அறையில் வச்சுருக்கோம். நாங்கள் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பச்சை கருப்பூரம் ஒரு சின்ன பீஸ் வச்சுருக்கோம். எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது காற்றுல வந்து கரையும், அது கரையும் போது ஒரு நல்ல ஸ்மெல் வரும். அதுக்காக தான் வந்து ஒரு சின்ன துண்டு வந்து நான் அந்த தட்டிலையும் வச்சுருக்கேன். இந்த சாமியும் வந்து நாங்கள் தேரடி கோயிலில் தான் வாங்கினோம். வடியுடையம்மன் கோயிலில் குபேரரோட அஷ்டலக்ஷ்மியும் இருப்பாங்க, வித் காமதேனுவோட எல்லா சாமியும் இருக்கிற இந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் இந்த லேமினேஷன் ஃபோட்டோ ஒன்று நாங்கள் வாங்கியிருக்கோம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி லைக் கஜலக்ஷ்மி மாதிரி இருப்பாங்க. ஸோ ஸ்பேஸ் எங்களுக்கு கம்மியாக இருக்கிறதால சரியாக காட்ட முடியல. ஸோ பாருங்கள், இந்த ஃபோட்டோவில் எல்லா சாமியுமே இருப்பாங்க, ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. நெக்ஸ்ட்டும் வந்து லக்ஷ்மி குபேரர் வச்சுருக்கோம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா சமயபுரத்தம்மன் இருக்காங்க. நாங்கள் திருச்சி போகும்போது, திருச்சியில் வந்து எங்கள் ரிலேஷன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அங்கே நாங்கள் போகும்பொழுது சமயபுரத்தில் வாங்கின மாரியம்மன் ஃபோட்டோ இது. இதுவும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ. பூஜை ரூமில் நம்ம மெயினாக வச்சுருக்க ஃபோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெருமாளும் அலமேலு மங்கா அவங்க ஃபோட்டோவும் வச்சுருக்கோம். கூடவே வந்து லக்ஷ்மி சரஸ்வதி விநாயகர் இருக்கிற ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவும் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஃபோட்டோ. நாங்கள் ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் வந்து திருப்பதி போயிருந்தோம், அப்போ தான் நாங்கள் இந்த ஃபோட்டோ வாங்கியிருந்தோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ஃபோட்டோ வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், அதுவும் இல்லாமல் ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணதால், ரொம்ப பழசாக இருந்ததால் அதை நாங்கள் யூஸ் பண்ணல. பழைய ஃபோட்டோஸ் வந்து நம்ம பூஜை ரூமில் வைக்கக்கூடாது. ஸோ அதனால் எல்லாருமே சேர்ந்துருக்கிற இந்த ஃபோட்டோ நாங்கள் வாங்கியிருக்கோம். கீழே வந்து இந்த சின்ன பாபா ஃபோட்டோ இருக்கும். இதுவும் வந்து எங்களுக்கு ஷிரடியிலிருந்து வந்த ஃபோட்டோ தான். இது வந்து எங்கள் சிஸ்டர்லா வந்து அவங்க ஷிரடி போயிருந்தாங்க, அப்போ வாங்கின ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ கிட்டத்தட்ட எங்கிட்ட ஒரு 16 இயர்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு சின்ன பாபாவோட ஸ்டாச்சும் இருக்குது, அது உங்களுக்கு தெரியும். நம்ம மயிலாப்பூரில் ஒரு டிவோட்டி வந்து எல்லாருக்குமே வந்து அந்த ஸ்டாச்சு கொடுத்துட்ருந்தாங்க. அப்போ எனக்கு கிடைச்ச ஸ்டாச்சு தான் வந்து நம்மளோட பாபா. ரொம்பவே அழகாக எனக்கு பிடிச்சபடி அவர் ஆரஞ்சு ட்ரெஸ்ஸில் கிடைச்சாரு, எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் அவங்களோட ஒரு சின்ன ஸ்டாச்சு இருக்குது, அதுவும் வந்து நாங்கள் மீனாட்சி அம்மன் கோயிலில் தான் வாங்கினோம். எனக்கு மேரேஜ் ஆன புதுசில் வந்து எங்கள் அப்பா மதுரை கூட்டிகிட்டு போனாங்க.
அப்போ வந்து அந்த சின்ன ஸ்டாச்சு எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. பக்கத்துலேயே இருக்கிற ரெண்டு குட்டி விநாயகர் பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை வச்சு சாமி கும்பிட்டுருந்தவங்க. ஸோ அதனால் இந்த விநாயகர் நான் இன்னும் வச்சுருக்கேன். அதுக்கும் பக்கத்தில் ஒரு குட்டி விநாயகர் இருக்காங்க பச்சை கலரில். அது வந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்து எங்கள் பசங்க அது பிஸ்தா கலரில் இருக்கிறதால பிஸ்தா விநாயகர் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம பூஜை ரூமில் இப்போ புதுசாக வந்திருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன், வெற்றிக்கு வழிவகுக்கும் கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு வாராகி அம்மன் இப்போது சமீப நாட்களாக வாராகி அம்மன் பற்றின நிறைய செய்திகள் வந்து நான் தெரிஞ்சிட்ருக்கேன். ஸோ அதனால் இவங்களை வச்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ இந்த படமுமே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தேரடியில் தான் கிடைச்சிது. தேரடியில் நம்ம உள்ளே போகும்பொழுதே வடிவுடம்மன் கோயில் என்டர் ஆகும்பொழுதே ஒரு ஃபோட்டோ கடை இருக்குது. சாமி படம் இதெல்லாம் கிடைக்காதுன்னு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. எல்லா சாமி படங்களும் நம்மளுக்கு அங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ அங்கே தான் வந்து இந்த வாராகி அம்மனோட படம் நான் வாங்கியிருக்கேன். இந்த அம்மன் வந்ததுலேருந்து எனக்கு எல்லாமே வந்து நல்ல விஷயங்களாக நடக்குது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான். ஸோ இவங்க பற்றின டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ பூஜை ரூமில் ஓரமாக ஒரு பெரம்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை நாங்கள் எங்கே வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் காரமடையில் அரங்கநாத பெருமாள் கோயிலில் வாங்கினோம். இது ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு பெரம்பு. அங்கே வந்து இது சைஸ் வாரியாக விற்றுட்ருந்தாங்க. ஸோ அதனால் நான் வாங்கியிருக்கேன். இந்த விளக்கு வந்து கஜலட்சுமி அம்மன் விளக்கு. ரெண்டு சைடு யானை வச்சுருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதனால் இது கஜலட்சுமி அம்மன் விளக்கு. காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றதும் நல்லதுன்னு சொன்னதால் நான் புதுசாக ஒரு காமாட்சி அம்மன் விளக்கும் வாங்கியிருக்கேன். பக்கத்துலேயே நம்ம தீர்த்தம் டம்ளர் வச்சுருக்கோம். இதுவும் வந்து நம்ம டெய்லி வந்து தண்ணி மாற்றுறது ரொம்பவே நல்லது. தண்ணி மாற்றும் போது நம்ம அதை செடியில் ஊற்றிட்டு டெய்லி வந்து முழு குடம், அதாவது ஃபுல் குடம் தண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா. ஸோ அதிலிருந்து தான் நம்ம தீர்த்தத்துக்கு தண்ணி எடுக்கணும். இதில் நீங்கள் கொஞ்சமாக பச்சை கற்பூரம், ஒரு சிட்டிக்கை மஞ்சள், வீட்டில் உங்க நீங்கள் துளசி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் துளசியும் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ இந்த பெல் பாருங்கள், நல்ல வெயிட்டாக இருக்கும். முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா சக்கரம் இருக்கும், இதோட பேக் சைடில் வந்து சங்கு இருக்கும். பெருமாளுக்குரிய சங்கு சக்கரம் சேர்ந்தபடி இருக்கிற இந்த பெல் வந்து எங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலான பெல். நல்ல வெயிட்டாக இருக்கும் இது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம விளக்கை வந்து குளிரப்படுத்தும் போது என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா பூவை வச்சு நம்ம பண்ணுவோம். பூ வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். அந்த பூவை வந்து நம்ம அந்த சூடில் வைக்கிறதுல எனக்கு விருப்பம் கிடையாது. ஸோ அதனால் நான் பூவை வச்சு விளக்கு அணைக்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி விரலி மஞ்சளை வச்சு தான் நான் வந்து அந்த விளக்கை வந்து குளிர வைப்போம். ஸோ நீங்களும் வந்து இதை கண்டிப்பாக, விரலி மஞ்சள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் விரலி மஞ்சளை வச்சு விளக்கை ஆஃப் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த விரலி மஞ்சளை சாயங்காலம் 6 மணிக்கு மேலே யாருக்கும் இதை நம்ம கொடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து லக்ஷ்மி. ஸோ அதனால் கண்டிப்பாக இது கொடுக்கக்கூடாது. குழந்தைங்களுக்காக கோல்டுக்காக யூஸ் பண்ணுவோம் ஸோ அப்படின்னு கூட ஒரு சிலர் சொல்லுவாங்க, நம்மளால் தவிர்க்க முடியாது. இருந்தாலும் இதை வந்து நம்ம மற்றவங்களுக்கு கடனாக கொடுக்கக்கூடாது, சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் கபோர்ட்லேயே ஒரு குட்டி பேஸ்கெட் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் வந்து தாழம்பூ குங்குமம் மதுரையில் வாங்கினது வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து குபேரருக்கான பச்சை கலர் குங்குமம். அடுத்தது இது வந்து மஞ்சள், இது ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும், நல்ல ஸ்மெல் இருக்கும். பக்கத்துலேயே வந்து பண்ணாரியம்மன் கோயிலில் வாங்கின தாழம்பூ குங்குமம், இதுவுமே வந்து நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். இது எல்லாமே வந்து நான் பூஜை ரூம்லேயே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். பூஜை ரூமுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு செல்ஃப் இருக்குது. அதில் ஒரு ட்ரே அரேஞ்ச் பண்ணிவிட்டு சாமிக்கு தேவையான நெய், திரி, விபூதி, குங்குமம், சாம்பிராணி இந்த மாதிரி கொஞ்சம் ஐட்டம் எல்லாமே வந்து சின்ன சின்ன பாக்ஸில் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆர்கனைசேஷன் வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பூஜை ரூம் வந்து ரொம்ப பெருசாக இருந்தாலும் சரி, நம்ம கபோர்ட் வச்சுருந்தாலும் இல்லை சின்ன செல்ஃபில் நம்ம ஒரே ஒரு ஃபோட்டோ வச்சு அரேஞ்ச் பண்ணி நம்ம சாமி கும்பிட்டாலும் சரி, அது வந்து நம்ம சுத்தமாக வச்சுருக்கணும். சுத்தமாக இருக்கிற இடத்துல தான் வந்து கடவுள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து எந்த இடமா இருந்தாலும் நம்ம அதை நீட்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட காயத்ரி ராம் வ்ளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.